சொல்லு கை காமி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கோக்கி நாம போய்க்க போறீங்க கோக்கி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா கொஞ்ச நாள் வந்து வீடியோ போட முடியாமல் போயிடுச்சு சந்தர்ப்ப சூழ்நிலை இனிமேல் வந்து கண்டினியூ வீடியோ போடுறேன் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம வந்து இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோழிகளுக்கு வந்து தீவன செலவு எந்த அளவுக்கு குறைக்க முடியும் அப்படின்றத இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க நம்ம என்னெல்லாம் கொடுக்கலாம் கோழிகளுக்கு என்னெல்லாம் மேய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்றதான் ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க நம்ம வந்து கோழிகளுக்கு நம்ம அரிசி இந்த ரேஷன் அரிசி வச்சாலே போதும் கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு 4-5 மாதம் ஆன கோழிகளுக்கு ரேஷன் அரிசி வச்சாலே போதும் ரேஷன் அரிசியும் தண்ணியும் வைக்கிறாங்க அது அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து இரும்பு சக்தி கிடைக்கணும் அப்படின்னா முருங்கைக்கீரை அதுக்கப்புறம் வந்து பில்லு எடுத்துகிட்டு வந்து போடலாம் அப்புறம் வந்து தீவனை லைட்டாக வந்து துளிர் வரும் இல்லைங்களா அந்த மாதிரி தீவனை எடுத்துகிட்டு வந்து போடலாம் இதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு வந்து போடும்போது அந்த தீவன செலவு வந்து குறைக்க முடியும் அதே மாதிரி வெளியே வந்து மேய்ச்சலுக்கு முடிஞ்ச அளவுக்கு வெளியே வந்து மேய்ச்சலுக்கு விடும்போது அந்த கோழிங்க வந்து ஒன்று ஒன்று சண்டை போட்டுக்காமல் அந்த முடியும் வந்து குத்திக்க ஒன்று ஒன்று குத்திக்காமல் முடியும் வந்து உதிராமல் நல்லா கோழிங்க வந்து ஆரோக்கியமாக இருக்கும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு கோழிங்களை வந்து திறந்த வெளியில் அவுத்து விடுங்க அப்படி திறந்த வெளி எங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா கொஞ்ச நேரமாவது வீட்டுக்கிட்ட அவுத்து விட்டிங்க அப்படின்னா அது வந்து கோழிங்க வந்து நல்லா கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கும் சுறுசுறுப்பாகவும் இருக்கும் அதனால் இந்த மாதிரி முருங்கைக்கீரை அதுக்கப்புறம் வந்து இந்த பில்லு அந்த மாதிரிலாம் கொஞ்சம் அறுத்து வந்து போடும்போது அதுங்களுடைய தீவன செலவு குறைக்கலாம் அதே மாதிரி இந்த வெள்ளை கழிச்சல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கோழிங்களுக்கு நோவு வரும் அதுக்கு வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு மஞ்சள் தூளும் இஞ்சியும் எடுத்துகிட்டு வந்து போட்டோம்னாவே இடிச்சிட்டு அதுக்கு கரைச்சலை கொடுக்கும்போது அது அப்படியே சாப்பாட்லேயே மிக்ஸ் பண்ணி வச்சுட்டாலும் சரி அப்படியே கொடுத்தாலுமே அதை சாப்பிட்றோம் அப்படி சாப்பிடும்போது அந்த வெள்ளை கழிச்சல் அப்படின்றது நின்றுடும் அதே மாதிரி நம்ம அந்த கோழிங்களுக்கு வந்து ஹீட் அதிகமாகிடுச்சு ஒரு மாதிரி உஷ்ணம் மாதிரி ஆகுது ஜுரம் வர மாதிரி இருக்குது அப்படின்னாலும் இந்த வெயில் டைமில் அந்த சோத்து கத்தாழை இருக்கு இல்லைங்களா அதை எடுத்து வந்து நம்ம வச்சுட்டனால அதுவே வந்து எடுத்து சாப்பிட்றோம் அதே மாதிரி பண்ணாலே ஓரளவுக்கு நோய் வராமல் பாதுகாப்பு பண்ணிடலாம் நம்ம வெளியே திறந்து முடிஞ்ச அளவுக்கு வெளியே அவுத்து விட்டோம்னாலே போதும் எந்த ஒரு நோயும் வராமல் அதுங்க கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கும் ஏன்னா ஒரே இடத்துல இருந்துச்சு அப்படின்னா அந்த கோழிங்க வந்து அந்த கழிச்சிலேயே திருப்பி திருப்பி அந்த காலை வச்சு அது பண்ணும்போது அதுங்களுக்கு நோய் அட்டாக் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால் வெளியே திறந்து விடும்போது அதுங்க வெளியே கொஞ்சம் நேரம் காத்தோட்டமாக போயிட்டு வர்றதுக்குள்ளே அது கொஞ்சம் ஓரளவுக்கு காஞ்சிடும் அப்போது வந்து அதுங்களுக்கு நோய் வர்றதுக்கு வாய்ப்பு கம்மி தான் அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி திறந்து விடுங்க அப்புறம் நாட்டுக்கோழி முட்டைலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ரேட்டில் தான் விற்கிது நம்ம வந்து கருங்கோழி விட்டுருக்கோம் அந்த கருங்கோழியினுடைய பயன்கள் தான் நம்ம இந்த பார்க்க போகிறோம் இப்போ இந்த கருங்கோழி வந்து உடம்பு எங்கள் ஷெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சண்டை கொஞ்சம் சண்டை கோழியும் அதுக்கப்புறம் நாட்டுக்கோழி கொஞ்சம் அதுக்கப்புறம் கருங்கோழி கொஞ்சம் விட்டுருக்காங்க இந்த சண்டை கோழி வந்து சண்டை கொஞ்ச நாள் போய் போட்டிருக்கு அது சண்டை போட்டதுனால முடியெல்லாம் கொஞ்சம் உதிர்ந்துட்டுருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் அதுக்கப்புறம் கருங்கோழி விட்டுருக்காங்க அந்த கருங்கோழினுடைய பயன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடம்பு ரொம்ப வந்து மருத்துவ குணம் நிறைந்த ஒரு கோழியாக ஒரு இறைச்சியாக தான் கருதப்படுது அதனால் இது வந்து அந்த இந்த கோழியை சாப்பிடும்போது இருதய நோய் அதுக்கப்புறம் ஹார்ட் வீக்காக இருக்கிறவங்க அதுக்கப்புறம் வந்து உடல் பலவீனமாக இருக்கிறவங்க அதுக்கப்புறம் வந்து விளையணுக்கள் கம்மியாக இருக்குது உடம்பு வந்து ஸ்ட்ரென்த்து கம்மியாக இருக்குது நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மியாக இருக்குதுன்றவங்க அந்த கருங்கோழியை சாப்பிட்லாம் குழந்தைங்க வந்து அதாவது பால் கொடுக்கும் தாய்மார்களும் இதை சாப்பிடும்போது பால் சுரப்பு வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஆண்களுக்கும் வந்து ஸ்ட்ரென்த்து உடம்பு வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் இந்த கருங்கோழியை வந்து கிடைச்சிது அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து சாப்பிடும்போது உடம்புக்கு அந்தளவுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்குது இன்னும் ஒன்று விலை வந்து நம்ம நாட்டுக்கோழியை வந்து 250 ரூபா இல்லை 350 ரூபா விற்குது அப்படின்னா அது ஒரு 750 ரூபா அந்த ரேஞ்சுக்கு விற்குது ஒரு கேஜி ரேட்டு தான் கொஞ்சம் அதிகம் ஆனாலும் கிடைச்சிது அப்படின்னா கண்டிப்பாக சாப்பிடுங்க அந்த கருங்கோழியினுடைய மருத்துவ பயன்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறையவே இருக்குது நான் ஏதோ எனக்கு தெரிஞ்சது ஒன்று ரெண்டு தான் நான் சொல்லியிருக்கிறேன் அதுக்கப்புறம் நாட்டுக்கோழியும் வந்து ஒரு நிறையா இருக்குது ஒரு சண்டைக்கோழியும் ஒன்றே ஒன்று மட்டும் தான் இருக்குது சாவல்
கருங்கோழியில் பார்த்தீங்க அப்படின்னா கறியே ஃபுல்லாகவே கருப்பு தான் இருக்குங்க. நம்ம நார்மல் கோழியை விட இந்த கருங்கோழியினுடைய கறி வந்து கருப்பாக இருக்குது, பிளட்டே வந்து கருப்பாக தான் இருக்குது, அந்த போன்ஸுக்குள்ளே இருக்கக்கூடிய சதைப்பகுதியும் வந்து கருப்பாக தான் இருக்குது, கண்ணிலிருந்து காலிலிருந்து மொத்தமே உடம்பு ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா கருப்பாக இருக்குது. நான் வந்து உங்களுக்கு ஒரு கோழி பிடிச்சி காமிக்கிறேன், பார்த்தீங்கன்னாவே தெரியும். இன்னும் கொஞ்ச நேரம் கம்முனருமா. முருங்கீரையை வந்து சூப்பராக சாப்பிட்றாங்க. இதெல்லாம் கரும்பு வழியாவா? இல்லை தானே, அவர் கொட்டை வந்து சண்டை அந்த சாவல் பக்கத்தை ஒரு உபயோகி வருது. அது 1, 2, 3, 4, 5, 6, 6 அந்த கொட்டை அந்த சாவல் வந்து சண்டை அந்த கரும்பு வழியா? அது சண்டை சோழியா? எல்லாம் வந்து சண்டை கோழி தான் நம்ம ஒட்டை வச்சுருக்குறது. புரியாது, குடிக்கிறியான்னு பார்க்கலாம். குடிக்க முடியாது. தெரியுது வந்து நம்ம வீட்டில் இருக்கிறது சண்டை சேவல். ஏய் கொம்னர் தேஜு, கொம்னர் தேஜு சண்டை ரேஸ் கூப்பிட்டுருக்காங்க. சண்டைக்கு போய் போட்டு முடியெல்லாம் வந்து கொஞ்சம் விழுந்துட்டுருக்குது. பின்னாடி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முடி நிறைய வந்துட்டு இருக்குது. கருங்கோழியும் இருக்குது. அந்த கருங்கோழி ஒன்று பிடிஞ்சி இது ஒன்று புரியாது தெரியா. கருங்கோழி இந்த கோழி வந்து கடகநாத் இது. இது ரொம்ப வந்து சாப்பிட்டீங்கன்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப மெடிசன் இது. எதுக்கெல்லாம் வந்து பயன்படுது? அந்த இருதய கண்ணு கால் எல்லாம் கூட மொத்தமே கருப்பாகுதுல்ல, கண்ணு கூட கருப்பாகுதான். கீழே நீ இப்படி கருப்பு கோழி, அது வந்து சண்டை கோழியாது. செம்ம ஹைட்டாக இருக்குது.
இது வந்து கருப்பு கோழி கடகநாத்து. அப்படியே தூரம் வச்சுட்டு தூரம் வச்சு தூர்பா அப்படி போயிடு அப்படி போயிடு தூரம் உள்ள போயிட்டு இப்படி ஓடிச்சுட்டு வெளியே வந்துடும். சரி இது வர உள்ள போய் சரி வந்துரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோவுக்கு முழு ஆதரவையும் கொடுங்க. இந்த சண்டை கோழி இல்லை நாட்டுக்கோழி அதுக்கப்புறம் வந்து கருங்கோழி ஏதாவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து நேரில் வந்து கமெண்ட் பண்ணிங்கன்னா வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.